பொய்களையும் உறங்க விடாது, உண்மையை அப்படியே மூடி மறைக்கவே விடாது. ஏன்னா சொரூபம் உண்மை பொருள், விஷயங்கள் பொய் பொருட்கள். ஒரு ஜீவன் நான்பாவத்துல சிக்கிக்கிட்டு கோடான கோடி பிறவிகள் எடுத்தாலும் அவனுக்கு ரூட் காமிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு சின்ன சின்ன வேலையிலையும் இல்ல, கம் பேக் டு மீ, ரியலைஸ் யுவர் ட்ரூ நேச்சர், உன்னை திரும்பி பார், இந்த கவனம் எங்கிருந்து வருதுன்னு பார், இந்த விஷயத்துக்கு முன்னாடி நீ எங்க இருந்த, இந்த அனுபவத்துக்கு முன்னாடி அனுபவிப்பனா நீ இல்லையே, மனம் அனுபவிப்பவனா இல்லையே, புத்தி அனுபவிப்பவனா இல்லையே, கவனிப்பவனா கூட இல்லையே. அப்படின்னா கவனம்ன்றது ஒரு பெரிய ஃபீல்டு இல்ல. சரிங்களா, இதுதான் இதனுடைய சாரம். இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். எல்லாருமே சாதகத்தை நீங்க சும்மா இரு சொல்லற அப்படின்றது வந்து நானற்ற தியானம். நான் பாவத்துக்கு நான் பாவம் மூலமா தான் லைனா வந்து தாட் செயின், தாட் ட்ரெயின்னு சொல்லலாம், தாட் செயின்னு சொல்லலாம். அது உருண்டு 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 நான் பாவத்து மேலதான் ஏறி ஏறி இறங்கும். புரியுதுங்களா? அது என்ன பண்ணும், அது ஏறி ஏறி இறங்கும் போது எண்ணங்கள் ஏறி ஏறி இறங்கும் போது உடம்பு உணர்ச்சி உணர்ச்சிகளுக்கு மேலே கீழே ஏறி இறங்கும், ஒரு ஊஞ்சல் போட்டு ஆடிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? திடீர்னு கோபம் வரும், திடீர்னு சந்தோஷம் வரும், எல்லாம் குட்டி குட்டி குட்டியா நானோ லெவல்ல எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. இதுதான் அந்த அஞ்சு கோஷங்கள். இந்த அஞ்சு கோஷங்களுக்குள்ள இப்படி இவைகளாக நாம் மாறிக்கொண்ட பல நான்களாக நாம மாறிக்கொண்டிருப்பதே வந்து நம்ம இந்த நான் பாவங்கள் விஷயங்களாக பதிஞ்சிருக்கு. பல சரீரங்கள்ல நம்மளுடைய சொரூபம், பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, அதனோட சந்நிதியை நம்ம உணராததுனால பதிஞ்சவைகள் என்ன ஆகுது, நான் பாவம் மூலமா நீங்க காத்தால எழுந்து உட்காந்து பண்ணலாம்னு நீங்க நினைக்கும் பொழுது ரொம்ப பிஸியா தாட் ட்ரெயின், தாட் செயின் வந்து அப்படியே வரும். தாட் செயினுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த உணர்ச்சிகள் வந்து கவனங்களை எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு சீறி சீறி பாயும், இல்லை அப்படியே சந்தோஷமானதாகவும் போகும், எப்படி வேணா போகும். அதுக்கு வந்து அந்த வினை உரிச்சல் முக்கியம் இல்லை, அப்ஜெக்டிவ் முக்கியம் இல்லை, யாருக்குன்றது ரொம்ப முக்கியம். அப்புறம் எங்கேருந்து நடக்குது, ஏன்னா ஒரு உணர்ச்சி மயமா நம்ம எண்ண ஓட்டங்களுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த உணர்ச்சி இல்லாம இருந்தோம்ல, இருந்தோம் இல்ல, இருக்கின்றோம் இல்ல. இப்ப கூட விழிப்பு நிலையில கூட